சூப்பர் ஸ்மாஷ் 2022-23 ஃபைனல் வெலிங்டன் பிளேஸ் கேண்டபரி மெஜிசியன்ஸ் கடை நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். வெலிங்டன் பிளேஸ் ஒரு சூப்பர் டீம் அப்படின்னே சொல்லலாம். அந்த காலத்துலேருந்து வெற்றி அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு டீமாக இருந்துகிட்டு இருக்காங்க. 16வது வருஷம் T20 ஃபார்மட் நடத்திட்டு இருக்காங்க. நியூசிலாந்து கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பழமையான கிரிக்கெட்டு, விமன் கிரிக்கெட்டுக்கு ஆரம்பத்துலேருந்தே ப்ரையாரிட்டி கொடுக்குற ஒரு போர்டு அப்படின்னே சொல்லிடலாம். 16வது வருஷம் T20 நடத்துகிறாங்க. இப்போ தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் T20 சீரியஸாக IPL அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கொண்டு வராங்க அப்படிங்கிற இடத்துல இவங்க ரொம்ப காலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது, அதுவும் 16வது வருஷம் அப்படிங்கிறது சூப்பரான ஒரு விஷயம். சூப்பர் ஸ்மாஷ் அப்படிங்கிற நேமில் ரீசெண்டாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த நேமில் பண்ணும்போது வெலிங்டன் பிளேஸ் அண்ட் கேண்டர்பரி தான் இது வரைக்கும் சாம்பியனாக இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த வருஷம் நியூ சாம்பியன் கிடையாது அப்படிங்கிறதுல தெளிவு. பட் இந்த 16 வருஷத்தில் 7 வருஷம் வெலிங்டன் பிளேஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. 8வது வருஷம் ஜெயிச்சாங்கன்னா பாதிக்கு பாதி கப் அவங்க சைடு தான் அப்படின்னு சொல்லிடலாம். பட் இந்த சீரீஸை பொறுத்தவரை வெலிங்டன் பிளேஸ் ஒரு பெரிய இழப்போடு தான் உள்ளேயே போகிறாங்க. அவங்களோட முக்கியமான பிளேயர்ஸ் வேர்ல்ட் கப் சீரீஸுக்கு போயிட்டதுனால இங்கே விளையாட போகிறதில்ல. கேண்டபரி மெஜிசியன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் முக்கியமான பிளேயர்ஸை இழக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லை, டொமஸ்டிக் பிளேயர்ஸை நல்லா வளர்த்து வச்சுருக்காங்க அப்படின்றதுனால கேண்டபரி மெஜிசியன்ஸ் ஒரு பக்கம் கப்பில் கை வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லிடலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. February 11, 2:30 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 7 AM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. @MSDCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன் டைமில் டீம் ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். கேண்டபரி மெஜிசியன்ஸை பொறுத்த வரைக்கும் 12 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜெசிண்டா சேவேஜ் டீசெண்டான ஆல்ரவுண்டர், அவங்க பெஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. போலிங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆகாது. அஸ்முசன், சல்லிவன், பேங்க்ஸு, சாட்டர் வெயிட்டு, கேட் ஆண்டர்சன் இவங்க தான் அதிகமாக ஓவர்ஸ் போடுவாங்க. தேவைப்படுற இடத்துல அபிகில் ஹட்டன் எதுவும் 1-2 ஓவர் வீசலாம். அப்படி ஓவர் போட்டால் கேட் ஆண்டர்சனோட ஓவர் தான் குறையும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஸ்ப்ரெட்டு இல்லை. பேட்டிங்கை பொறுத்தவரை ஆர்டரில் கண்ணாப்பின்னு தான் இருந்திருக்காங்க. சில நேரத்தில் நட்டலிகாக் ஸ்டாப் ஆர்டரில் இறங்கி பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஃப்ரான் வில்சனுக்கு முன்னாடி ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க. அபிகல் கர்கன் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். லாரா ஹியூக்ஸை ரீசெண்டாக ஓப்பன் பண்ண வச்சுருக்காங்க. இஷி ஷாப் நிறைய நேரங்கள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு குழப்பம் கண்ணாப்பின்னு இருந்திருக்கு. இப்போதைக்கு இந்த ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு எதிர்பார்க்கலாம். பட் மாற்றம் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஆன் டைமில் ஓரளவுக்கு கிளாரிட்டி கொடுக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி நாம் போய்க்கலாம். வெலிங்டன் பிளேஸை பொறுத்தவரை கண்டிப்பாக பெரிய இழப்பு. எமிலி கர் இல்லை, டிவைன் இல்லை, மேடி கிரீன் குட் ஹிட்டிங் மிடில் ஆர்டர்லாம் அவங்களும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிலமையில இப்போதைக்கு போகிறாங்க. ரெண்டு பிக் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, டீம் எப்படி லீட் பண்ண போகிறாங்க, கெஸ்பர்க் அவங்க தான் இப்போ கேப்டன் ஆக போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து கெஸ்பர்க்கு நல்லா விளையாடுவாங்க, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதெல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் காம்பினேஷனாக நிறைய மிஸ் பண்ணுறது இந்த டீமுக்கு ஒரு பலத்தை கொஞ்சமாக குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரெபிகா பன்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க வித் ஜெசிகா மெக்ஃபெடின். மெக்ஃபெடின் பொறுத்த வரைக்கும் நிறைய நேரங்களில் டவுன் த ஆர்டர் அவங்களுக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கிற அளவுக்கு நல்ல பிளேயர் தான் அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ கண்டிப்பாக ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ப்ளஸ் இருக்குது. நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். சார்லி நாட் சூப்பரான ஒரு ஃபைண்டு, பிபிஎல்லே இந்த சீசனில் கலக்குனாங்க, இங்கே நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். லாரா ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் கேமை டோட்டலாக சேஞ்ச் பண்ண முடியும், அந்த அளவுக்கு எபிலிட்டி இருக்குது. வெலிங்டன் பிளேஸ் ஓரளவுக்கு ஜெயிக்கும், இந்த கப் அடிக்கிறதுலேருந்து விலைக்கு வைக்க முடியும் கேண்டபரியா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லாலா ஹாரிஸோட அந்த சூப்பர் ஹிட்டிங் எபிலிட்டி ஷோ ஆனால் உண்டு அப்படின்னே சொல்லிடலாம். கைட்லிங் கிங் ஓரளவுக்கு டீசன்ட் அவுட்புட் கொடுக்க முடியும் பேட்டிங்கில். இங்கே கேண்ட்லர், பொய்வின்னு, ஜெட்லி, பெய்டு அண்ட் மணிகா சிங் இவங்கள்லாம் பவுலிங்கில் இருக்காங்க. ஸோ லாங் டெய்ல் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ண முடியுது. ஜெட்லி பெய்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காங்க. மணிகா சிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்து ரீசெண்டாக நல்லா விக்கெட் டேக்கிங்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கெஸ்பர்க்கு, சார்லி நாட் இவங்க அதிகமான ஓவர்ஸ் போடுவாங்க. இங்கே கைட்லிங் கிங்கு, கேண்ட்லர் அண்ட் பொய்வின் இவங்கள்லாம் ஓவர்ஸை ஷேர் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி ஓவர் போடாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ் சர்ச்சில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. ரெண்டு இன்டர்நேஷ்னல் மேட்ச் நடத்தியிருக்காங்க. டொமஸ்டிக் மேட்சஸ் கண்ணாப்பின்னா நடந்ததுனால அதுக்கான ரெக்கார்ட்ஸ் உமன் கிரிக்கெட்டில் இல்லை. ஸோ அதனால் அதை பெருசாக யோசிக்க வேண்டாம். இன்டர்நேஷ்னல்னு பார்க்கும்போது ரெண்டு மேட்ச்சு. ஸோ பேட் ஃபஸ்ட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. இங்கே ரன்ஸ் ஆன் த போர்டு வச்சுக்கலான்னு பேட் ஃபஸ்ட்டு பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்லை. பட் சேசிங் ரீசன்ட் டேஸில் ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்க்கலாம். கேண்டபரி மெஜிசியன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்கள ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே பேட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் தான் போவாங்க. நல்லா சேசிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வெலிங்டன் பிளேஸ் கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பாங்க. பவுலிங் அவங்களோட ஸ்ட்ரென்த்து,
பேட்டிங் வந்து யோசிக்கும் போது லாங் டெயில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ கைட்லிங்கிங் வரைக்கும் ஓகே, அதுக்கப்புறம் பவுலர்ஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக போலர்ஸை பேஸ் பண்ணி போகணுங்கிறதுனால ஸோ பேட் ஃபஸ்ட்டு பண்ணி ரன்ஸாக அந்த போர்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து வெலிங்டன் பிளேஸுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வெலிங்டன் பிளேஸ் பேட் ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய ஸ்கோர் வருமா அப்படின்னா ஸோ கண்டிப்பாக டிப்பன் சான் கெஸ்பர்க் அண்ட் லாரா ஹாரிஸோட பேட்டிங் சார்லி நாட்டை நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுமே டீசன்ட் இன்னிங்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க மூணு பேர்த்த டிபெண்ட் பண்ணி தான் அவங்களோட ஸ்கோர் இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இங்கே அப்படி இல்லை, இருந்தால் கூட இங்கேயுமே ஸ்டாத்தர் வெயிட்டு ஒரு நல்ல ஃபயர் ஹிட்டிங் ஆண்டர்சனோட அந்த லாங் இன்னிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, அப்படி தான் பார்க்க முடியுது. இங்கேயுமே கொஞ்சம் யோசிக்கும் போது ஃப்ரான் வில்சன் பேங்க்ஸு சலிவனவங்கலாம் பேட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னால லாங் டெயில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லையே தவிர இங்கே கேம் சேஞ்சர் அப்படிங்கிற ஆங்கிளில் பெருசாக யாரையும் யோசிக்க முடியல. ஓரளவுக்கு ஈக்குவல் ஃபைட்டு. ஸோ வெலிங்டன் பிளேஸை விட மெஜிசியன்ஸுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது எமிசேத்ரோயிட்டோட அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படி தான் சொல்லி ஆகணும். பார்க்கலாம் என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி யார் சாம்பியன் ஆக போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். இந்த மேட்சோட ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியல் ஓவை சல்லிவன் எடுத்துக்கிறாங்க. ஸோ நிறைய நேரங்களில் பேங்க்ஸ் வித் சல்லிவன் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அஸ்முசன் சாத்தர் வெயிட்டு. ஸோ மிடில் ஓவர்ஸில் அபிகைல் கட் ஹட்டனாக இருக்கட்டும் இல்லை கேட் ஆண்டர்சனாக இருக்கட்டும் ஓவர்ஸ் வீசுகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் டெத் ஓவரில் சல்லிவன் சாத்தர் வெயிட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். சில நேரங்களில் மெலிசா பேங்க்ஸ் வந்து வீசுகிறாங்க. ஆரம்பத்தில் மெலிசா பேங்க்ஸ் வித்து சாத்தர் வெயிட் தான் இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சல்லிவன் கொஞ்சம் லேட்டாக இப்போ வீசுறது நல்லா வீசுறதுனால சல்லிவனை வந்து எண்டில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ்வளோவா ஓவர்ஸ் செதுறதில் ஃபைவ் பவுலர் அப்படிங்கிறத ஸ்டிக் பண்ணிக்கிறாங்க. மேக்ஸிமம் யாராவது ஒருத்தர் அடி வாங்குற பட்சத்தில் அவைகளை ஹட்டன் வச்சு ஒரு ஓவர் தள்ள பார்ப்பாங்க. ஸோ இங்கே வெலிங்டன் பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இருந்தால் கூட ப்ரைம் பவுலர்ஸாக சில பேர் இருக்காங்க, அவங்கள வச்சு தான் போகிறாங்க. சார்லி நாட்டு கெஸ்பர்க்கு ஜெட்லி பெய்டு மணிகா சிங். ஸோ மணிகா சிங் நியூ பால் எடுத்துக்கிறாங்க. ஸோ பாசிபிளாக கூட அடிஷ்னலாக வீசுறதுக்கு கெஸ்பர்க்கு இருக்கலாம் நியூ பாலில். பட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த நெக்கல் பெய்டு வந்து ஓப்பன் வீசுறதுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜாரா ஜெட்லியை நிறைய நேரங்களில் லேட்டாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு விஷயம் இந்த மேட்சுக்கும் தொடர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டெத்தில் நாட் அண்டு கெஸ்பர்க்கு. சார்லி நாட்டை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக ஆஃப் பிரேக்கு கண்ட்ரோல் அப்படின்னால பவுப்லேயே ஒன்று ரெண்டு ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. கெஸ்பர்க்கு ஜெட்லி அண்ட் நெக்கல் பேர்டு இவங்கெல்லாம் ஓவர்ஸ் வீசுவாங்க. ஃபோர் ஓவர் அதிகமாக வீசுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். சார்லி நாட்டு லாரா ஹாரிஸை ஜிஎல்பி கன்சிடர் பண்ணணும். லாரா ஹாரிஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயங்கர ஃபயர் பவர் உள்ள ஒரு பேட்ஸ்மேன், கேமே மாற்றக்கூடிய எபிலிட்டி உள்ளவங்க. சார்லி நாட்டை கன்சிடர் பண்ணாமல் இருக்காங்க. அதுக்கு காரணம் ரீசெண்டாக அவங்க நல்லா விளையாண்டா கூட ஓவரால் பாயிண்ட்ஸில் கம்மியாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கிறதுனால அந்த பாயிண்ட் பேஸ் பண்ணி தான் நிறைய எடுக்கிறாங்க. ரொம்ப அனலைஸ் பண்ணி விளையாடுறவங்க அப்படிங்கிற வகையில் சிலர் தான் விளையாடுறாங்க அப்படின்றலாம் அவங்க கண்டிப்பாக சார்லி நாட்டை கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சு கூட ட்ரை பண்ணுவாங்க. பட் ரெகுலராக சும்மா ஓகே விளையாடுவோம் அப்படின்னு விளையாடுறவங்க சார்லி நாட்டை பெருசாக யோசிக்காமல் இருப்பாங்க. பட் சூப்பராக விளையாடுவாங்க அப்படிங்கிறது இன்னை மேட்சை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு. நிக்கோல் பேர்டு மணிகா சிங்கை கன்சிடர் பண்ணணும். இவங்கெல்லாம் விக்கெட் டேக்கிங் அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்க முடியும். இங்கே கேட் ஆண்டர்சன் எமி சாத்ர வைட்டு கெஸ்பர்க்கு இவங்களெல்லாம் நிறைய பேர் கேப்டனாக முயற்சி பண்ணியிருக்காங்க. குறிப்பாக எமி சாத்ர வைட்டு அண்டு கெஸ்பர்க்கு வந்து கேப்டன் இஸ் கேப்டன் நான் நிறைய பேர் போட்டிருக்காங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். கேட் ஆண்டர்சனையும் அடிஷ்னலாக சப்போர்ட்டில் ஓரளவுக்கு ஈக்குவல் அளவுக்கு இல்லாட்டி கொஞ்சம் கம்மியாக பண்ணாலும் இவங்க மூணு பேர்த்தையும் நிறைய பேர் கேப்டனாக முயற்சி பண்ணியிருக்காங்க. நாம் கன்சிடர் பண்ணணும்னு பார்த்தா சல்லிவன் அஸ்முசன் சார்லி நாட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டெய்ல் வந்து லாங்காக இருக்குது. இந்த இடத்துல வீசும்போது விக்கெட்ஸ் நிறைய எடுக்க முடியும். இந்த இடத்துல பாசிபிளாக ஸ்பின்னர் வீசுகிற இடத்துல சாரா அஸ்முசன் இருப்பாங்க லேட்டராக, அந்த இடத்துல விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ மெலிசா பேங்க்ஸ் கூட கொஞ்சம் லேட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அவங்களையுமே அந்த கன்சிடரில் வச்சு பார்க்கலாம். ஒரு இடத்துல மூணு பேரை ட்ரை பண்ணலாம், சல்லிவன் அஸ்முசன் அண்ட் மெலிசா பேங்க்ஸை கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் வெலிங்டன் பிளேஸுக்கு எகெயின்ஸ்டாக டெய்லில் நிறைய விக்கெட்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் சார்லி நாட்டு ஒரு சேஃப் ஆப்ஷன் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறதுக்கு கூட. ஸோ ஏன்னா பேட்டிங்லேயும் வருவாங்க டாப் ஆர்டரில், அதே நேரத்தில் போலிங்கை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஓவர்ஸ் வீசுறதுக்கான வாய்ப்பு, விக்கெட் டேக்கிங் போலிங் அப்படின்றதையும் கொடுக்க முடியுது. சாரா அஸ்முசன் நான் ஏற்கனவே சொன்ன அந்த லாஜிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்கில் கிளிக் ஆக வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இப்போ டீமை பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு டெமோ டீம் பாருங்கள். விக்கெட் கீப்பர் மெக்ஃபைடினா லாரா ஹியூஸ், ரெண்டு பேருமே டாப் ஆர்டரில் ஓப்பன் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட. ஸோ அதனால்
யார் வேணுமாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக கன்சிடரபுளாக லாரா ஹியூக்ஸி மைண்டில் வச்சுக்கோங்க. பேட்டிங் சைடுன்னு பார்க்கும்போது ஆண்டர்சன், பர்ன்ஸு, லாரா ஹாரிஸ். லாரா ஹாரிஸ் கேம் சேஞ்சர் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் ஓப்பன் பண்ணுறாங்க, அதனால் பிக் பண்ணும் அண்ட் ஹை பர்சன்டேஜ் பிக்லேயும் இருக்காங்க. ஆண்டர்சனை பொறுத்த வரைக்கும் போலிங் பேட்டிங் ரெண்டுலேயுமே இருக்கிறாங்க. ஸோ இங்கே கன்சிடர் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரான் வில்சனை யோசிக்கலாம், பட் அந்தளவுக்கு மேலே வரதில்ல. அப்படி மேலே வந்தாலும் அடிக்கிறாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது. நட்டலி காக்ஸு ஆரம்பத்தில் மேலே வந்திருக்காங்க, ஒருவேளை கான்ட்ரிபியூட் மெஜிசியன்ஸு மேலே எது அனுப்புனாங்களா மட்டும்தான் நமக்கு குழப்பமாக இருக்கும். அண்டு டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆனால் இவங்க சின்னதாக ஒரு நாக் ஆடினாங்கன்னா அந்த இடத்துல எதிர்பார்க்கலாம், கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கலாம். பட் பெருசாக இம்பேக்டை க்ரியேட் பண்ணுவாங்களான்னு யோசனையாக இருக்குது. ஆல்ரவுண்டர் சைடுன்னு யோசிக்கும்போது சாத்ரவேட்டு, கேஸ்பருக்கு, சார்லி நாட், கண்டிப்பாக உங்கள் மூணு பேர்த்த கன்சிடர் பண்ணணும். மூணு பேருமே பேட்டிங் போலிங் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் டெஃபினட் சாய்ஸஸாக இவங்க இருக்கலாம். இப்போ கைட்லின் கிங்கை கன்சிடரபிளாக யோசிக்கலாம், போலிங் எதுவும் கொடுத்துட்டாங்க அண்ட் பேட்டிங்லேயும் சடனாக ஒரு சின்ன இன்னிங்ஸ் அண்ட் கேச்சிங் பொசிஷன் நிற்பாங்க, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கன்சிடரேஷனில் அவங்கள யோசிக்கலாம். அண்டு இந்த இடத்துல போலர் சைடுன்னு யோசிக்கும்போது சில சாய்ஸஸ் நமக்கு அடிஷ்னலாக கிடைக்குது. மணிகா சிங்கை ஒரு கன்சிடரேஷனாக யோசிக்கணும். ஜாரா ஜெட்லி ஆரம்பத்தில் செம்ம கலக்கலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க, ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டவுன் ஆனாங்க அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு காரணம் இன்னொரு ரெண்டில் ப்ரெஷர் போடும்போது ஜாரா ஜெட்லிக்கு விக்கெட் விழுந்தது. ஸோ அதுக்கு காரணம் அவங்க மட்டும்தான் வீக்லிங்காக இருந்தாங்க, அந்த இடத்துல விக்கெட்ஸ் நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக யோசிக்கிறதுனால அவங்கள டிஃபெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க, விக்கெட்ஸை கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது இருக்குது. ஜாரா ஜெட்லி கன்சிடரேஷனாக நாம் யோசிக்க வேண்டிய பிளேயராக இருக்காங்க. ஸோ மற்றபடி பார்க்கும்போது ஸோ இந்த த்ரீ பிளேயர்ஸும், என்ன சொல்லப்போனால் இந்த ஃபோர் பிளேயர்ஸும் நாம் அடிஷ்னலாக யோசிக்க வேண்டிய பிளேயர்ஸ். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் டீம்னு நான் நம்புகிறேன். விசன் லெவனில் விளையாண்டு பாருங்கள், ஸ்மால் லீக் அண்ட் மினி கிராண்ட் லீக்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கிற ஒரு ஆப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை டிஃப்ரெண்ட் ஃபேண்டசி ஃபார்மட்ஸ் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக கிளாரிட்டி கிடைக்கும், டெய்லி கிவ்அவேஸ் கொடுக்குறாங்க, அதையுமே பயன்படுத்திக்க முடியும். புதுசாக விளையாடுறவங்க கண்டிப்பாக அந்த கிவ்அவேஸை யூஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்றது இருக்குது. இன்னும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்தினீங்கன்னா 500 ரூபீஸ் இனிஷியல் போனஸும் கொடுக்குறாங்க, அதை பயன்படுத்திக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.